தொழில்துறை சம்மேளனம் 2022 ஆண்டின் சிங்கப்பூர் பட்ஜெட்டுக்கான பல பரிந்துரைகளை நிதியமைச்சரின் பரிசீலனைக்காக சமர்ப்பித்துள்ளது. கட்டுமானம், மெரெயின், உணவு மற்றும் குளிர்பான துறை போன்ற தொழில்துறைகளுக்கு பொதுவாக தெற்காசியா நாடுகளிலிருந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். ஆள் பற்றாக்குறை இருப்பதால் வெளிநாட்டு தொழிலாளர்களின் நுழைவை விரைவுபடுத்துமாறு SICCI அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. உணவு மற்றும் குளிர்பான துறையில் உள்ள உணவகங்கள் மற்றும் முன்னோடி வர்த்தகங்கள் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. குறிப்பாக இந்த கடினமான பொருளாதார காலங்களில் மாஸ்டர் செஃப்கள் மற்றும் சமையல்காரர்கள் போன்ற முக்கியமான ஊழியர்களுக்கான நுழைவு விதிகளை தளர்த்த SICCI அரசாங்கத்துக்கு பரிந்துரைத்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி உயர்வை அமல்படுத்தும் தேதி வரும் பட்ஜெட்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. GST வரி அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் வணிகங்கள் திடீர் செலவுகளை எதிர்கொள்ளாமல் இருக்க வரி உயர்வு திட்டத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துமாறு SICCI வலியுறுத்தியுள்ளது. வேலை ஆதரவு திட்டம் மற்றும் வணிகங்களுக்கான வாடகை தள்ளுபடிகள் போன்ற திட்டங்களில் பெரும்பாலானவை அடுத்த 2022-23 நிதியாண்டில் குறைந்தது மேலும் 9 மாதங்களுக்கு தேவைப்படலாம். எனவே அவை படிப்படியாக நீக்கப்படலாம் என்றும் பரிந்துரைத்துள்ளது. வீடு அல்லது ஏதேனும் சொத்தை 5 ஆண்டுகளுக்குள் விற்றால் குறைந்தது 20%, அதற்கு பிறகு 10% சொத்து ஆதாய வரி விதிக்கப்படலாம் என்றும், ஒரு வருடத்திற்கு 1 மில்லியன் சிங்கப்பூர் டாலருக்கும் அதிகமான வருமானத்தின் மீதான வருமான வரிக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கலாம் என்றும் SICCI பரிந்துரைத்துள்ளது. வீட்டிலிருந்தும் பணிபுரியும் ஊழியர்களுக்கான பயன்பாட்டு பில்களின் விகிதத்தை நிறுவனங்கள் செலுத்துவதை கட்டாயமாக்கவும் SICCI பரிந்துரைத்துள்ளது. மின்சார கார்களை குத்தகைக்கு எடுப்பதற்கான செலவை தள்ளுபடி செய்ய 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு வரி தள்ளுபடியை வழங்கவும் பரிந்துரைத்துள்ளது. முதியோர்களை மீண்டும் வேலைவாய்ப்புகளுக்கு ஈர்ப்பதற்காக அதிக வேலை சலுகைகளை அறிமுகப்படுத்துமாறு SICCI நிதி அமைச்சகத்தை வலியுறுத்தியுள்ளது. மேலும் மனநலம் குறித்து தங்கள் ஊழியர்களுக்கு பயிற்சிகளை நடத்துவதற்கும் மனநல நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற வர்த்தக சங்கங்கள் மற்றும் அறைகளுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக SICCI தெரிவித்துள்ளது.